ஹலோ வியூஸ் நண்பர் யூ. இன்றைக்கி இந்த பகுதியில் அண்ணா யூனிவர்சிட்டி ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து எம்சிக்கில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த எம்சிக்குக்காக அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஸ்டூ கோர் லேர்ன் ஆப்னு சொல்லிட்டு தனியாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் ப்ரீவியஸாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் தான் வந்து ஒவ்வொரு இயருக்குமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அதை அப்டேட் பண்ணி இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்கில் போகலாம். வீடியோக்கு 10 மணி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லேட்டஸ்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ணா யூனிவர்சிட்டி ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து எம்சிக்யூவில் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு எம்சிக்கு வந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகமாக இருந்துச்சு. பட் அதுக்காக வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூ கோர் லேர்ன் ஆப் சொல்லிட்டு ஒன்று தனியாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அது என்ன ப்ராசஸ், அது ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸாக நம்ம பார்த்துருக்கோம். அந்த லிங்க் வந்து நான் கார்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செமஸ்டருக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இயருக்குமே பார்த்திங்கன்னா 3rd செமஸ்டர், 5th செமஸ்டர், 7th செமஸ்டர் அதுக்கான PDF வித் லிங்கோட கொடுத்துருக்காங்க. அது பாருங்கள், ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல், ECE, EEE, CSE, IT, சிவில், தென் இது மட்டும்தான் இது வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ரிமைனிங் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இதில் சொல்லவே இல்லை. இவங்க ஸ்பெஷலாக உள்ள மெயின் கோர்சஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க. இதில் நீங்கள் ஒரு இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அந்த சப்ஜெக்ட்ஸ்க்காக, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 7th செமஸ்டர் கிளிக் பண்ணிருக்கிறேன். இப்போ 7th செமஸ்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸ் உள்ள கொஸ்டின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இதில் ஒரு PDF இருக்குது. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டும், அதாவது PPC-யும் சரி, அதாவது ப்ராசஸ் பண்ணி காஸ்ட் எஸ்டிமேஷன், பவர் பிளான்ட், இது மாதிரி வந்து தனித்தனியாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்கும் இருக்குது. இப்போ இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக 2 அட்டெம்ப்ட் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் எக்ஸாம்ஸ் எப்படி கண்டக்ட் இது அட்டன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக கொஷின்ஸ் இருக்குது. தென் அதில் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து படிக்கிறதுக்கு ஒவ்வொரு யூனிட்டுமே சரி, 5 யூனிட்டுக்குமே தெரியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட் வைஸாக உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஸ்டூ கோர் லேர்ன் ஆப் வந்து என்னால் இன்ஸ்டால் பண்ண முடியல, ஏன் என் மொபைலில் சப்போர்ட் ஆக முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஸ்டூ கோர் ஆப் வந்து லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு மொபைலில் மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஏன்னா வந்து உங்களுக்கு இந்த எம்சிக்யூ ப்ராக்டிஸ் கொண்டு கொடுத்துருக்காங்க. அந்த எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படி ஆன்லைன் எக்ஸாம்ஸில் எப்படி கண்டக்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இருக்கிறதுனால இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆண்ட்ராய்டு மொபைலில் மட்டும்தான் இது வந்து உங்களால் இது இன்ஸ்டால் பண்ண முடியும். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறொரு தகவல் உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ.